வாழ்க்கையில் எதை சரி பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் குணலட்சணங்களை சரி பண்ணுங்க. உங்கள் கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுங்க. ஏன்னா உங்களுடைய குணலட்சணங்களுக்கும் உங்கள் சரீர ஆரோக்கிய வாழ்வுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்கள் நல்ல குணலட்சண கேரக்டருக்கும் உங்களுடைய வெற்றியான வாழ்க்கைக்கும் ரொம்ப அதிகமான தொடர்பு உண்டு. உங்களுடைய நல்ல குணலட்சணங்களுக்கும் உங்கள் செல்வ வளமுள்ள வாழ்க்கைக்கும் ரொம்ப அதிகமான தொடர்பு உண்டு. உங்கள் நல்ல கேரக்டருக்கும் குணலட்சணங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் ரொம்ப ரொம்ப தொடர்பு உண்டு. உங்கள் நல்ல குணலட்சணங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல எதிர்காலத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொடர்புகள் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நல்ல குணலட்சணம் என்பது, நல்ல சுபாவங்களை வளர்த்து கொள்வது என்பது, நான் சொல்லுகிறேன் அது யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெற்றியாக வாழ்வீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க, நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க, நீங்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அப்படி வாழ்வதற்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, விசுவாசிகளே, உங்களுக்கு 100% பலன் உண்டு. உங்களால் முடியும், அது சாத்தியம். ஐயோ என்னாலலாம் சில பேர் சொல்லி, ஐயோ என்னாலலாம் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா, நான் ஒரு சூடு காரச்சி, என்னால் சும்மா இருக்க முடியாது. அப்படிலாம் பேசிட்டாங்கன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது, அப்படியே பதறிடுவோம்ல, பாஞ்சிருவோம்ல. இல்லை இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் புருஷன் யார் தெரியுமா? இங்கே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் புருஷன் யார் தெரியுமா? ஏங்க எனக்கு கல்யாணமே அவளை புருஷன்றீங்க. உங்களுக்கு கல்யாணமாச்சோ இல்லையோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் மனவாட்டிகள் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் புருஷன் யார் தெரியுமா? இல்லை சத்தம் பத்தில் உள்ள வெளியே அத்தனை பேர் சொல்லுங்க, உன் புருஷன் யார் தெரியுமா? ஆட்டுக்குட்டி. நீ யார் தெரியுமா? சிறுத்தைக்குட்டி. மனவரை எப்படி இருக்கும்? மங்களகரமாக இருக்குமா? எங்க புருஷன் யாருங்க? ஆட்டுக்குட்டி. வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19:7 வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். புருஷன் யாரு? உன் ஆண்டவர் யாரு? உன்னை நேசிக்கிறவர் யாரு? எங்க ரொம்ப கம்மியா இருக்க சத்தம். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணலாம்? மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம். புருஷன் ஆட்டுக்குட்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன குட்டி? நம்மளால தாங்க முடியாதுல, நம்மளால சகிக்க முடியாதுல, நம்மளால பொறுமையா இருக்க முடியாதுன்னா நீ ஆட்டுக்குட்டி இல்ல, நீ சிங்கக்குட்டி. நம்மளால சும்மா இருக்க குலைச்சிருவோம்ல, வாயை மூடிட்டு இருக்க முடியாது, அப்படின்னா நீ நாய்க்குட்டி. நம்மளாலலாம் சும்மா இருக்க முடியல, முட்டிடுவோம்ல, அப்படின்னா நீ எருமக்குட்டி. நம்மளால சும்மா தாவிடுவோம்ல, அப்படின்னா குரங்கு குட்டி. என்னால் சாந்தமா இருக்க முடியும், அமைதியா இருக்க முடியும், அன்பா இருக்க முடியும், பகைக்கிறவர்கள் மத்தியிலும் பாசமா இருக்க முடியும், எதிர்க்கிறவர்கள் மத்தியிலும் நிதானமா இருக்க முடியும், அடிக்கிறவர்கள் மத்தியிலையும் என்னால் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்து கொண்டு அவர்களுக்கு முன்பதாக இயேசுவின் சுபாவத்தை என்னால் காண்பிக்க முடியும் என்று சொன்னால் அப்பதான் நீ ஆட்டுக்குட்டி. அதான் ஆட்டுக்குட்டி. அப்ப ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, சூப்பரா இருக்கும். இப்போ உன் கேரக்டருக்கும் அவர் கேரக்டருக்கும் ஒத்து போவோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஒத்து போகுமா? இப்ப இருக்கிற குடும்பத்திலையும் ஒரே சண்டையா வந்துட்டு இருக்கு, ஒத்து போகாததுனால தானே. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அந்த புருஷனோட உங்களுக்கு கேரக்டர் ஒத்து போச்சுன்னா எந்த புருஷனுக்கும் உங்களுடைய கேரக்டர் ஒத்து போகும் என்பதை கர்த்தருடைய பரிசுத்த பீடத்திலிருந்து சாட்சியை நான் அறிவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு புருஷன்மார்களும் ஆட்டுக்குட்டி மாதிரி ஒவ்வொரு பொண்டாட்டி இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது அது ஆட்டுக்குட்டி தான், அது தோலை பொருத்தி கொண்டிருக்கிறது. வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது.
சரி, அது எதோ குட்டி. அப்ப என்னுடைய மனவாளன் ஆட்டுக்குட்டி, அவருடைய கல்யாணம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி யாரை தான் கல்யாணம் பண்ணும்? அப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கேரக்டருக்கு, என் குண லட்சணங்களுக்கு, என்னுடைய சுபாவங்களுக்கு இயேசுவை போல சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம், சாந்தமும் அமைதலும் அன்பும் விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் வளர்த்து கொள்ளுகிற ஒரு தேவரக குணலட்சணம் எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறிடும். அப்போது மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தயவு செய்து உங்களுடைய கேரக்டருக்கு, குணலட்சணங்களுக்கு, குண திசையத்தில் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு அதிக அதிக முக்கியத்துவத்தை கொடுங்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளது, பிரயோஜனமானது.